சூடானில் என்ன தான் நடந்துட்டுருக்கு? சூடானில் திடீரென மோதல்கள் எல்லாம் ஏற்பட்டு உலகமே வந்து திரும்பி பார்த்துட்ருக்கு. இதுக்குரிய காரணம் என்ன? ஏன் சூடானில் மோதல் ஏற்பட்டு கொண்டிருக்கு? இதை பற்றி தான் இன்றைய பதவியிலே பார்க்க போகிறோம். சமூகத்தின் சொந்தங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். சூடானில் இராணுவம் துணை இராணுவம் இடையே எழுந்த அதிகார போட்டி பெரும் மோதலாக வெடித்திருக்கிறது. இதில் இந்தியர் ஒருவர் உட்பட 50க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தரவுகள் கூறுகின்றன. தலைநகர் ஹார்டோமில் அதிபர் மாளிகை, அரசு தொலைக்காட்சி மற்றும் இராணுவ தலைமையகத்தை கைப்பற்றுவதற்காக இரண்டு தரப்பும் கடுமையான மோதலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தலைநகரிலே மட்டுமே 17 பொதுமக்கள் உட்பட 55 பேர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. இராணுவ ஆட்சியை கைவிட்டு ஜனநாயகத்திற்கு திரும்பலாம் என்கின்ற ஒரு முன்மொழிவே இந்த மோதலுக்கான ஒரு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தலைநகர் கார்டோமிற்கு அருகிலுள்ள ஓம்துர்மான், பாக்ரி ஆகிய நகரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் கடும் சண்டை நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. செங்கடல் துறைமுகமான போர்ட் சூடானிலும் துப்பாக்கி சண்டை இடம்பெற்றதாக நேரில் கண்டவர்கள் தங்களுடைய கருத்தினையும் வந்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். துணை இராணுவ படைத்தளங்கள் மீது போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக இராணுவம் தெரிவித்திருக்கிறது. சனிக்கிழமை இரவில் துணை இராணுவ படைகளுடைய நடமாட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருந்த விமானப்படை பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். இராணுவம் துணை இராணுவ படைகளுடைய இந்த மோதலால் பீதியடைந்த மக்கள் அருகிலுள்ள வீட்டின் மீதே துப்பாக்கி குண்டுகள் வந்து பாய்ந்தது என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். காப்கபியா தளத்திலே இராணுவம் துணை இராணுவ படைகளிடையே மூண்ட மோதலில் ஐநா துணை அமைப்பான உலக உணவு திட்ட பணியாளர்கள் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த உலக திட்ட பணியாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய வறுமையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிப்பதற்காக வந்தவர்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுது. இந்த மோதலிலே இந்தியர் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன். அவர் சூடானில் டால் குரூப் என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்த ஆல்பர்ட் ஒகஸ்டின் அப்படிங்கிற ஒரு இந்தியர். அவர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்திருப்பதை இந்திய தூதரகமானது உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாது, அந்த இந்தியர் கொல்லப்பட்டது குறித்து வருத்தம் தெரிவித்திருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், அவரது குடும்பத்துடன் இந்திய தூதரகம் எப்பொழுதுமே தொடர்பில் இருப்பதாகவும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பதாகவும் தூதரகம் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல், மோதலிலே ஏறத்தாழ 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 1100க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. இருதரப்பினரும் நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கார்டூம் நகரனுடைய முக்கிய பகுதிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வந்துவிட்டதாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையிலேயே கார்டூம் நகர மருத்துவமனைகளினுடைய இந்த சூழ்நிலையானது மிகவும் மோசமாக காட்சியளித்த வண்ணம் இருக்கிறது. அங்கே சிகிச்சைகள் வந்து அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சூடானில் இவ்வாறான ஒரு நிலை ஏன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? சூடானில் 2021 அக்டோபரில் ஏற்பட்ட இராணுவ புரட்சிக்கு பிறகு இராணுவ ஜெனரல்களை ஆட்சி நடத்தி வந்திருக்கிறார்கள். இராணுவ ஆட்சியாளரான ஜெனரல் ஆல்பர்ட் பாட்டா அல் ஃபுர்கானுக்கு விசுவாசமான இராணுவ படைகளுக்கும், துணைத்தலைவராக செயல்படக்கூடிய முகமது ஹம்தான் டெகலோ ஆதரவு துணை இராணுவ படைகளுக்கும் இடையே தான் தற்பொழுது சண்டையானது நடைபெற்று வருகிறது. அனைத்து இராணுவ தளங்களையும் கைப்பற்றும் வரை சண்டை நீடிக்கும் என்று சொல்லி ஹெவிட்டிட் என்று அழைக்கப்படும் முகமது ஹம்தான் டெகலோ உறுதிபட கூறியிருக்கிறார். இராணுவ தரப்போ துரித உதவி படைகள் என்று சொல்லி அணைக்கக்கூடிய துணை இராணுவ படை முற்றிலுமாக கலைக்கப்படும் வரை பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியம், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் உடனேயே 2 பேருக்கும் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மோதலை உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளரும் உடனடியாக இந்த போரினை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதிபர் மாளிகை, இராணுவ தளபதியினுடைய இல்லம், 3 விமான நிலையங்கள் தங்களது கட்டுப்பாட்டில் இருப்பதாக துணை இராணுவ படைகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அல்ஜசீரா தொலைக்காட்சிக்கு இராணுவ ஆட்சியாளர் ஜெனரல் புர்ஹான் அளித்துள்ள நேர்காணலில் அவர் இதனை மறுத்திருக்கிறார். அரசு தொலைக்காட்சி நிலையத்திலும் சண்டை நடந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அலுவலகம் தற்பொழுது துணை இராணுவ படை கட்டுப்பாட்டிலே சென்று விட்டதாக சண்டையை நேரில் கண்டவர்கள் தெரிவிக்கிறார்கள். முன்னதாக கார்டோம் நகருக்கு தெற்கே தங்களுடைய ஒரு தளம் தாக்குதலுக்கு இலக்கானதாக துணை இராணுவ படைகள் தெரிவித்திருந்தன. துணை இராணுவ படைகள் மீது
இராணுவ விமானம் தாக்குதல் நடத்துவதாக நேரில் பார்த்தவர்கள் கூறியதன் அடிப்படையில் ராய்ஸ்டர் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. துணை இராணுவ படையினர் இராணுவ முகாம்களை தாக்கியதோடு இராணுவ தலைமையகத்தை கைப்பற்ற முயன்றதாகவும் இராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்காங்கே சண்டை நீடிக்கிறது. நாட்டை பாதுகாக்கும் கடமையை இராணுவத்தினர் ஆற்றி வருகிறார்கள் என்று இராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் நாவில் அப்துல்லா கூறியதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சூடானினுடைய வடக்கே உள்ள மெரோவிய நகரம் துப்பாக்கி சண்டை நடப்பதாக நேரில் கண்டவர்கள் மேற்கோள் காட்டி ராய்ஸ்டர் செய்தி நிறுவனம் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறது. சூடானின் வடக்கே உள்ள மொரோவே நகரிலும் துப்பாக்கி சூட்டு சண்டைகள் வந்து நடைபெற்று வருவதாக ராய்ஸ்டே என்கின்ற செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. மொரோவே நகரில் எகிப்திய துருப்புக்கள் சரணடையும் வீடியோவை துணை இராணுவ படைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். சூடான் இராணுவத்தினருடன் கூட்டு பயிற்சியில் ஈடுபட சென்ற தனது படை வீரர்கள் தற்போதைய புதிய சூழலில் தங்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்திக் கொள்ள சூடான் அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து வருவதாக எகிப்து இராணுவம் தெரிவித்திருக்கிறது. சூடானிலே எதற்காக இந்த திடீர் சண்டை? 2021 ஆட்சியை கவிழ்த்த இராணுவ தளபதிகள் ஒருங்கிணைந்து இறையாண்மை கவுன்சில் என்ற பெயரிலே குழு அமைத்து ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். அதனுடைய தலைவராக ஜெனரல் புர்ஹானும் துணைத் தலைவராக ஹெமடியும் இருக்கிறார்கள். சூடானில் மீண்டும் ஜனநாயக ஆட்சிக்கு திரும்புவதற்கான முன்மொழிவுப்படி இராணுவத்துடன் துணை இராணுவ படைகளை எப்போது இணைப்பது என்பதில்தான் மோதல் வெடித்திருக்கிறது. இதனை 2 ஆண்டுகளிலே செய்து முடிக்க வேண்டும் என்று இராணுவமும், 10 ஆண்டுகள் தாமதிக்க வேண்டும் என்று சொல்லி துணை இராணுவ படைகளும் கூறுகின்றன. 2023 டாபர் நகரில் தொடங்கி பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழக்க காரணமான சண்டையில் ஹெமிடிக்கு பிரதான பங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. இருதரப்பு சண்டையை கைவிட்டு ஜனநாயக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும் என்று மேற்கத்திய வல்லரசுகளும் ஆப்பிரிக்க பிராந்திய தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பிரச்சினை தீர்ந்து போவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. இராணுவம் ஜனநாயக தலைவர்களும் கூட்டாக அதிகாரங்களை பகிர்ந்து கொண்ட 2 ஆண்டுகால ஆட்சியை 2021 இராணுவ புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்தது. சூடானை நீண்டகாலம் ஆட்சி புரிந்த சர்வாதிகாரி அதிபர் ஒமர் அல்பஷிர் ஆட்சி தூக்கியறியப்பட்ட பிறகு அவ்வாறான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 2021 புரட்சிக்கு பின்னர் தலைநகர் ஹார்டாமின் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக மக்கள் இப்பொழுதும் வீதியிலே இறங்கி போராடுவது ஒரு வாடிக்கையான விடயமாக இருக்கிறது. எனவே அதற்காகத்தான் இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதல் எவ்வாறான விளைவுகளை இனியும் ஏற்படுத்தப் போகிறது என்று சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த மோதலில் அவர்கள் நினைக்கக்கூடிய ஜனநாயக ஆட்சி மீண்டும் திரும்புமா இல்லையா என்கின்ற கேள்வியோடு உலகமே காத்து கொண்டிருக்கிறது. நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள